வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான பொறி குழம்புங்க. பொறி குழம்புனா இப்போ எப்படி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு, அப்புறம் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து இங்கே ஆயில் வச்சுருக்கேன், இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் உடம்பு முடியாத சமயத்தில் இல்லை வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி வைக்கணுன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். வெங்காயம் அப்புறம் வந்து டக்குன்னு கொஞ்சம் செய்யணும்னா அம்மாலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. கொஞ்சம் சிம்பிளாக இந்த குழம்பு நல்லாயிருக்கும், ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை, புளி சேர்க்காமல் செய்ய போகிறோம். இது வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிடணுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வந்து இதில் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்தளவு உரித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்களாம். நீங்கள் வந்து இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படின்னு கிடையாதுங்க, நீங்கள் வந்து அவரைக்காலை கூட இது பொறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் முருங்கைக்காலையும் செய்யலாம், அவரைக்காலையும் செய்யலாம். இந்த மாதிரி இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ ப்ரோட்டீன் கன்சன்ட் இருக்கவங்க அந்த மாதிரி புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். காரம் வந்து எவ்வளோ நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வச்சுக்காருங்க. இந்த மாதிரி நல்லா மசிய விடுங்க. இப்போ நானும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் அது மாதிரி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுருங்க. இந்த சைடு வந்து அவரைக்காய் பொரிகளுக்காக வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து அவரைக்காய் தொக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பீட்ரூட் சாம்பாரோட. அது வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் உள்ள கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வந்து கடுகு பொரிஞ்சிச்சு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது வந்து அவரைக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து. இதை நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு காரம் இல்லாமல் செய்ய போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து இந்த பொரி குழம்புக்கு வந்து இது சைட் டிஷ் வந்து காரம் இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கலரி விட்டுக்குவேன். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் வந்து அவரைக்காய் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது வந்து சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி தாங்க வேக வைக்க போகிறது. மற்றும் போட்டு வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரி குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாமல் இது செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த பொரி குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுங்க. இதில் புளி சேர்க்கக்கூடாதுங்க, பொரி குழம்புல புளி சேர்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் மாத்திரம் வச்சு செய்யலாம், இல்லை அவரைக்காய் பொரி குழம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பச்சை காராமணி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். பொரி குழம்பு மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சுலாம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மாதிரி ரொம்ப திக்காக இருக்காதுங்க, கொஞ்சம் வந்து தனியாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்காது, இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்னு சொன்னேன். அதனால் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வேகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காய் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன்.
पाँच मिग वंगम मतमारी वदक वे इनको पड़िया वेणा नहीं अरेजुक इतना कुछ तर सेप ना वेग्र अल्प सब वेरक वह टू वो सब अवरक वह टाइम आगे अदारे नम्बर पाटेट सेतुक तनी सेतें इत स्लो वे कुल इतना उप सेकें वो इतना उप सेक कुमें उप सेक मेरी अवरेका ना उप सेकल सेक कलरी विटर मेल ग्रीन पांग पाक वो रोटी इले वो कुछ लाइटा फीवर अंतमारा नहीं मेरी वे सापीना तक पुल टेस्ट अंतमारी कार वो रोम अधिकम से अंतमी अलग मुरंगा वो कुछ ना थ्रोट को नमक टेस्टा अंतम थ्रोट इंफेक्शन अंतमारा नार्मला नम्बर से यूस पड़ना टन से मेरी कुछ वेगटो पारंगा सिंपलान वो परी कु कतरीका मुरंगा परी कुरका परियल रेडी आदि रेडे वो नहीं ट्रे पड़ी पांग रोम सिंपला से ना टेस्टा इत पेर परी कुछ चिना वैसल पड़ी को सापटे परी कुा ना सुनमारी मत वजिटबिस्टू नहीं ट्रे पड़ी पांग वीडियो पिछड़ा लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग कमेंट सोलेंगे बेल आइकॉन क्लिक पनिकोंगे थैंक यू।